ராமநாதபுர ஹோட்டலில் பரோட்டா கொடுக்காத காரணத்தால் பெட்ரோல் குண்டு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேருந்து நிலையம் அருகே அல்புகாரி ஹோட்டலில் கடந்த 18ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் அம்மன்பட்டிக்கை சேர்ந்த முத்துக்குமார் இரவு பரோட்டா சாப்பிட வந்துள்ளார். ஹோட்டலில் அனைத்தும் முடிந்ததால் கடையின் முதலாளி ஷேக் அப்துல்லா சாப்பிட எதுவும் இல்லை என கூறியதை அடுத்து பரோட்டா கொடுக்கவில்லை என்றால் கடையை எரித்து விடுவேன் என அந்த நபர் மிரட்டியுள்ளார். கமுதி காவல் நிலையத்தில் ஷேக் அப்துல்லா வாய்மொழியாக புகார் அளித்ததை தொடர்ந்து முத்துக்குமாரை கமுதி காவல்துறையினர் தேடி வந்தனர். கமுதி போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த முத்துக்குமார் அல்புகாரி கடையின் மீது பெட்ரோல் குண்டு வீசியும் கல்லை விட்டும் கடையில் எரிந்துள்ளார். இதனால் எரிவாயு அடுப்பு உள்ள பகுதி தீப்பற்றி எரிந்தது. பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு கல்வீச்சில் ஈடுபட்டதால் பரோட்டா மாஸ்டர் வேலுவிற்கு முகத்தில் காயம் ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக தீயை அணைத்தனர். கமுதி குற்றப்பிரிவு காவலர்கள் முத்துக்குமாரை சம்பவ இடத்திலேயே பிடித்தனர். இதுகுறித்து ஹோட்டல் ஓனர் ஷேக் அப்துல்லா புகார் அளித்ததன் பேரில் முத்துக்குமார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 21ஆம் தேதி இதேபோல சாயல்குடியிலும் பரோட்டா கிடைக்காததால் உரிமையாளரை தாக்கிய சம்பவம் நடந்ததை தொடர்ந்து அதேபோல கமுதியிலும் நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Thank you.